பிரபல ஓடிடி தளத்துக்கு தளபதி விஜய் சார் நடிப்பில் உருவாயிருக்கும் மாஸ்டர் படம் மிகப்பெரிய பட்ஜெட்டுக்கு விற்கப்பட்டிருக்கிறதா தகவலோடைய இருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கு. இவரோட படங்களை வச்சு ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இப்போ மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தளபதி விஜய் சார் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாயிருக்க படம் தான் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் படத்தில் விஜய் சாருக்கு இல்லைனா விஜய் சபதியும் விஜய் சாருக்கு ஜோடியா மாளவிக்கு மோனும் நடிச்சிருக்காங்க. மேலும் மாஸ்டர் படத்தில் அர்ஜுன் தாஸ், சாந்தனு, ஆண்ட்ரியா, பிரகிடா, கௌரி, ரம்யான்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல் 9th ரிலீஸ் ஆக வேண்டிய மாஸ்டர் படம் கொரோனா அச்சம் காரணமாக இன்னும் மாஸ்டர் படத்தில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமலே இருக்கு. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தளபதி விஜய் சார் நடிப்பில் உருவாயிருக்கும் மாஸ்டர் படம் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனா அமேசான் பிரைமில் வெளியாக இருக்கிறதா கொலிவுட் சினிமா தரங்கள் மூலமாக பல தகவல்கள் வெளியிருந்துச்சு. ஆனால் அது முற்றிலும் வதந்தி அப்படின்னு டைரக்டரான லோகேஷ் கனகராஜும் ப்ரொடியூசரான எக்ஸ்ஐ பிரிட்டோவும் மறுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த தீபாவளி ட்ரைட்டாக மாஸ்டர் படத்தோட டீசரை வடக்குழு ஆஃபீஸில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த டீசரோட எண்டிங்லேயும் மாஸ்டர் படம் ஓடிடி ரிலீஸ் இல்லைனா தியேட்டர் ரிலீஸ் அப்படின்றத மாஸ்டர் படக்குழு மென்சன் பண்ணாமலே இருந்தாங்க. இதனால மாஸ்டர் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் என்னன்னா பிரபல ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸ் தளத்துக்கு மாஸ்டர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை பல கோடிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா நம்பக்கூடிய சினிமா தளங்கள் மூலமாக தகவலுடைய இருக்கு. இதனால மாஸ்டர் படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் வழியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. வருகிற பொங்கல் ட்ரைட்டாக தளபதி விஜய்ஸோட மாஸ்டர் படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த 2 வாரத்துக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக நடிகர் சந்தனம் நடிப்பில் உருவாகியிருந்த பிஸ்கத் படத்தை முதல்ல படக்குழு தீபாவளி ட்ரைட்டாக தியேட்டர்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கொரோனா அச்சம் காரணமாக பொதுமக்கள் பலரும் அதிகமாக தியேட்டர்களுக்கு வராதனால மீண்டும் பிஸ்கத் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல தான் விஜய்ஸோட மாஸ்டர் படத்தை பொங்கல் ட்ரைட்டாக தியேட்டர்களை ரிலீஸ் செஞ்சுட்டு அடுத்ததான் மீண்டும் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் செய்ய படுக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதற்கு விஜய் சார் ஓகே சொல்லிட்டுதா நம்பக்கூடிய சினிமா தளங்கள் மூலமாக ஒரு தகவல் வெளியாகி சமூக தளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இது எப்படியோ தளபதி விஜய் சாரோட மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சுனாலே போதும் அப்படின்னு தளபதி விஜய் ரசிகர்கள் மாஸ்டர் படத்தை கொண்டாடுறதுக்காக வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சாரோட மாஸ்டர் படத்தை கொண்டாடுறதுக்காக நீங்கள் யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.